வணக்கம் நண்பர்களே, தமிழ் தொழில் சேனலில் இன்று ஒரு வித்தியாசமான தொழிலுங்க. நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு பொருட்காட்சிக்கு. அங்கே ஒரு எளிய முறையில் ஒரு பொருளை வாங்கி அதை லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அந்தமாரி பொருளை நம்மளும் ஏன் சம்பாதிக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது காருங்க, அதாவது சின்ன பசங்க ஓட்டக்கூடிய காரு. ஆனால் இந்த கார் ஆன்லைனில் கிடைக்குதுங்க, வாங்கி ஓட்டலாம், வீட்டுக்குள்ளே தான் ஓட்ட முடியும். ஆனால் இதையே ஒரு தொழில் வாய்ப்பாக ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஸோ நமது நண்பர்கள் யாராவது இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யலாங்க, ஒன்றும் அதிகம் இல்லைங்க. இந்தமாரி கார் நல்ல தரமான காராக வாங்கிக்கணும். அதோடய விலை வந்து ஆன்லைனில் விற்கிறாங்கங்க, அதோடய முகவரிகள் வீடியோ கீழே தரேன். அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குதுங்க, 25,000 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. நல்ல தரமானதாக வாங்கணும், ஏன்னா நம்ம வாடகைக்கு விட போகிறோம். இதை வாடகைக்கு விடும்போது நமக்கு தரமாக இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியுங்க. இது பேட்டரியில் ஓடக்கூடியது. இது ஒரு பிரபலமான நிறுவனத்தின் காரு, அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது பேட்டரி காரு. இந்த காரை உங்கள் ஊரில் வந்து மாலை நேரத்தில் ஒரு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணுங்க. அதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வாடகைக்கு விடுறீங்க, ஒரு 2 வண்டி இருந்தால் போதுங்க, கூட ஒரு நண்பரை சேர்த்துக்குங்க. வர்ற பசங்களை உட்கார வச்சு ரைடு பண்ணணுங்க. ஒரு ரைடுக்கு 50 ரூபாங்க. அதுக்கு ஒரு இத்தனை சொத்துக்கள் வச்சுக்கணுங்க. கொஞ்சம் வாகனங்கள்லாம் இல்லாத ஏரியாவாக, நடமாட்டம் குறைந்த ஏரியாவில், ஒரு மெயினான ஏரியாவில், பார்க்கோ இந்தமாரி ஏரியா பக்கத்துலேயோ நீங்கள் அழகாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நல்லா விளம்பரப்படுத்திக்கிட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் அதுவும் சனி ஞாயிறு கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு பசங்க வருவாங்க, மக்கள் வருவாங்க. அவங்க தங்களுடைய பசங்களை கூட்டு வந்து இந்தமாரி வாகனத்தில் உட்கார வச்சு ஓட்டுறதுக்கு இது பண்ணுவாங்க. இது நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில். இது நேற்று அங்கே பார்க்கும்போது கண்ணுக்கு மெய்யாக நான் பார்க்குறேன், நிறையா பசங்க அந்தமாரி வாகனங்களை வரும், 2 வாகனங்கள் தான் வச்சுருந்தாங்க அவங்க. அதில் ஏறி அவங்க போய்கிட்டு இருக்காங்க பசங்க. அப்போ தான் பார்க்கும்போது நமக்கு ஏன் இந்தமாரி ஒரு தொழிலாக போடக்கூடாதுன்ட்டு ஒரு எண்ணம் வந்ததுங்க. அதை தாங்க உங்களுக்கு இப்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு குறைந்த முதலீட்டில் செய்கிற வாய்ப்புங்க, அதிக முதலீடெல்லாம் தேவையில்லை. ஒரு வண்டின்றது தரமான வண்டினா 25,000 ரூபா வருதுங்க. 2 வாகனம் வாங்கினா போதுங்க, 50,000 ரூபா வருங்க. ஒரு பெரிய நகரங்களில் கொஞ்சம் ஜனசந்தடி இல்லாத ஏரியாவில் இந்த வண்டியை நீங்கள் வாடகை கொள்ளலாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது தாங்க நீங்கள் பாருங்கள், இது தாங்க அது. இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அந்த வாகனங்கள், அது தாங்க, இது தாங்க அந்த வாகனம். அதை ஒரு பையன் வந்து பசங்களை வச்சு எப்படி ட்ரிப் அடிக்கிறாருன்றதை பாருங்கள். இது போன்ற வாகனங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை ஓட்டிகிட்டு வர்றாரு பாருங்கள். அவங்க லைட்லாம் செட் பண்ணி ஒரு ஒரிஜினல் ரேஸ் கார் மாதிரி இருக்குங்க. இதோட விலை வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணி ஓடுது 25,000 ரூபா கிடைக்குதுங்க. இதை இந்தியா மார்ட்டில் வாங்கலாம், அலிபாபாவில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம். இது தாங்க, இது ஒரு எக்ஸிபிஷனில் இவங்க இதைமாரி பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் இருந்தால் அதில் கூட நீங்கள் இதைமாரி இது பண்ணலாம். உங்கள் ஊரில் ஏதாவது இந்தமாரி மக்கள் கூடும் இடங்கள், டூரிஸ்ட் ஏரியா, அந்த ஏரியாலையும் ஏரியாலையும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணுறாங்க. பெரியவங்கெல்லாம் தானாக ஓடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பயம் கிடையாதுங்க. இந்த வண்டியை வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. புதிய முயற்சி தான், வித்தியாசமான முயற்சிகள் இன்றைக்குமே வெற்றி தருங்க. பாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்க. இந்தமாரி வாகனங்கள், 2 வாகனங்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது நிற்கவே இல்லைங்க, அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஏரியாவில் நான் பார்க்குற வரைக்கும் அது பிஸியாக தான் இருக்குதுங்க. இது ஒரு பெரியவர் ஓட்டுறாருங்க. அடுத்தது கிளம்பிடுச்சு, இதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அந்தளவு. ஏன்னா ஒரு வித்தியாசமான விஷயம், கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும். அதனால் இது இன்னும் ஒரு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க, அதிகம் கிடையாது, 50 ரூபா தான்.
இந்தமாரி கார்கள் எங்கே கிடைக்கின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முயற்சி உடையிறவங்க இதை வந்து வாய்ப்பாக தங்களோட வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். சென்னை போன்ற நகரங்கள், பெரிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு டூரிஸ்ட் ஏரியா நிறைய இருக்குங்க. அந்தமாரி ஏரியாவில் இந்த காரை நீங்கள் வாடகைக்கு விடலாம், நல்லாவும் பணம் பெறலாம். அதேமாரி ஊட்டி, கொடைக்கானல் இதுமாரி பிரபலமான மக்கள் கூடும் இடங்களில் கூட இந்த காரை வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாங்க. இந்தமாரி பொருட்காட்சிகள் நடந்தால் அங்கே போய் நீங்கள் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாங்க. பல்வேறு விதத்தில் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்தமாரி காரை வாங்கி வாடகைக்கு விடுவதன் மூலம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.